கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நல்ல நேரத்திற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன். மறுபடியுமாக நாம் சேர்ந்து வந்து தேவனுடைய வார்த்தைகளை கேட்கக்கூடிய நல்ல தருணத்தை பெற்றிருக்கிறோம். உண்மையாகவே தேவனுடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தையாக காணப்படுகிறது. தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்கும் பொழுது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும். இந்த நாட்களிலே நாம் கடந்து போகும் சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல் தேவன் நம்மோடு பேச அவர் போதுமானவராக இருக்கிறார். வேதாகமத்திலிருந்து நாம் ஒரு வேத பகுதியை வாசிக்கப் போகிறோம். யோவானல்தன சுவிசேஷம் 5:4 நாம் வாசிப்போம். இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். எபிரேய பாஷையிலே பெத்தஸ்தா என்னப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசலின் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளிலே குருடர், சப்பானிகள், சூம்பின உருப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். ஏனெனில் சில சமயங்களிலே தேவதூதன் ஒருவன் அந்த குளத்திலே இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாய் இருந்தாலும் சொஸ்தமாவான். கர்த்தரந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நம் கண்களை மூடி ஜெபிப்போம். மிகுந்த இருக்கமும் கிருபை நிறைந்தங்கள் அல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்திற்காக நன்றி. வாசிக்கப்பட்ட வார்த்தைகள் உம்முடைய வார்த்தைகள். நீர் எங்கள் தேவனாக இருக்கிறீர், நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நீர் எங்கள் மேய்ப்பனாக இருக்கிறீர், நாங்களும் அது மேய்ச்சலின் ஆடுகளாக இருக்கிறோம். எங்களை பசும்புல் மேய்ச்சலில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டிலே கொண்டு போய் எங்களுடைய ஆத்துமாக்களை திருப்தியாக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். நாம் வாசித்த இந்த வேத பகுதியிலே யோவான் எழுதின சுவிசேஷம் 5 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்த ஒரு அற்புதத்தை குறித்து நாம் பார்த்தோம். ஒரு பண்டிகையின் பொழுது இயேசுவானவர் எருசலேமுக்கு வந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் எருசலேமில் இருக்கிற தேவாலயத்திற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்தார். அவர் தேவாலயத்திற்கு போகும் பொழுது பெத்தஸ்தா என்கிற ஒரு குலத்தின் அருகே அவர் சென்றதாக நாம் பார்க்கிறோம். நீங்கள் இந்த இடத்துல பார்க்கும் பொழுது பெத்தஸ்தா என்கிற ஒரு குளம் இருந்ததாகவும் அது ஆட்டு வாசலின் அருகே இருந்ததாக நாம் பார்க்கிறோம். அந்த இடத்துல 5 மண்டபங்கள் இருந்தது. அந்த மண்டபங்களிலே அநேக வியாதிஸ்தர்கள் அந்த இடத்துல இருந்தார்கள். சப்பானிகள், குருடர்கள், சூம்பின உருப்படியவர்கள் எல்லாருமே கூட அந்த இடத்துல இருந்தார்கள். எப்பொழுதாகிலும் ஒரு விசை தேவதூதன் இறங்கி அந்த தண்ணீரை கலக்குவான் என்று தமிழ் வேதாகமத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆனால் ஆங்கில வேதாகமத்தில் பார்க்கும் பொழுது சர்டன் பீரியட் ஆஃப் டைம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் ஏதோ ஒரு குறிப்பிட்ட நாளிலே தவறாமல் தேவதூதன் வந்து அந்த இடத்துல வந்துட்டு அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவானாம். பல ஆயிரமான ஜனங்கள் அந்த இடத்துல இருந்தார்கள். நீங்கள் சரித்திரத்தை வாசிக்கும் பொழுது ஏறக்குறைய 3000 வியாதிஸ்தர்கள் அந்த குளத்தின் அருகே எப்பொழுதும் இருப்பார்களாம். குறிப்பிட்ட நாளிலே தேவதூதன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்கும் பொழுது எந்த ஒரு மனுஷன் முதலாவது அந்த குளத்திலே குதிக்கிறானோ அவனுக்கு எப்படிப்பட்ட வியாதி இருப்பினும், தீராத வியாதி இருப்பினும், மருத்துவர்களால் கைவிடப்பட்டிருப்பினும், மரணத்தின் விளிம்பிலே காணப்பட்டாலும் அவன் முந்தி குளத்திலே குதித்தால் அவனுக்கு சுகம் உண்டாகும் என்று வேதாகமத்தில் வாசிக்கிறோம். பெத்தஸ்தா என்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன என்று பார்க்கும் பொழுது ஹவுஸ் ஆஃப் மர்சி என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இரக்கத்தின் வீடு என்று பொருள். ஆட்டு வாசலின் அருகே இருக்கிற பெத்தஸ்தா குளம் என்று சொல்லப்படுகிறது. ஆட்டு வாசல் என்றால் என்ன அர்த்தம் என்றால், நாம் அறிந்திருக்கிறோம் தேவாலயத்திலே ஆட்டை பலி செலுத்தும்படி ஜனங்கள் போவார்கள். ஆடுகளை விற்கிற அந்த முகப்பு தான், அந்த இடம்தான் ஆட்டு வாசல் என்று அழைக்கப்படுகிறது. அந்த இடத்திலே ஆடுகள் விற்கிறதுனாலே ஆட்டு வாசல் என்று அழைக்கப்படுகிறது. அது ஒரு பண்டிகையின் நாள். எனவே எல்லாரும் கூட பண்டிகையின் பொழுது தேவனுடைய சமூகத்திலே பலி செலுத்தும்படியாக போவார்கள். அந்த வாசல் ஆட்டு வாசல் என்று அழைக்கப்படுகிறது. 5 மண்டபங்கள் அந்த இடத்துல காணப்பட்டது. அந்த குலத்தின் பேரனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? இரக்கத்தின் வீடு என்று பொருள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே திரளான வியாதிஸ்தர்கள் அந்த இடத்துல எப்பொழுது தண்ணீர் கலங்கும், தேவதூதன் எப்பொழுது இறங்குவான், நான் முந்தி போய் குதித்து என்னுடைய வியாதியிலிருந்து விடுதலை பெறுவேன் என்று தவிப்போடு பல மாதங்களாக அந்த இடத்துல காத்து கொண்டிருக்கிறார்கள். அநேகரை பார்க்கும் பொழுது பல வருடங்களாக காத்து கொண்டிருக்கிறார்கள். சிலரை தங்களுடைய உறவினர்கள்
தண்ணீரிலே அவர்களை தூக்கி போடும்படி, எப்பொழுது தண்ணீர் கலங்குமோ அப்பொழுது அவர்களை தூக்கி போடும்படி தங்களுடைய உறவினர்களும் இருக்கிறார்கள். இப்படி அந்த இடம் முழுவதுமாக எப்பொழுது தேவதூதன் வருவார் என்று ஏக்கத்தோடு விடுதலைக்காக காத்திருந்த அந்த சூழ்நிலையிலே இயேசுவானவர் பெத்தஸ்தா குளத்தின் அருகே வந்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பெத்தஸ்தா அந்த குளத்தின் அருகே வந்து 38 வருடங்களாக படுக்கையில் கிடந்த ஒரு மனுஷனிடத்திற்கு அவர் போய் அவனை சுகமாக்கினார் என்று இந்த வேத பகுதியில் நாம் வாசிக்கிறோம். இயேசுவானவர் அவனிடத்தில் போன அந்த சம்பவத்தை நாம் தொடர்ச்சியாக நாம் வாசிக்கும் பொழுது யோவானதன சுவிசேஷம் 5:5-7 வசனங்களை வாசிக்கும் பொழுது 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதிஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாதிஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்திலே கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை, நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். நல்ல கவனிங்க, 38 வருஷமாக ஒரு வியாதிஸ்தன் அங்கே படுத்திருக்கிறான். நான் முன்பு சொன்னது போல சுமார் 3000 வியாதிஸ்தர்கள் அந்த இடத்துல இருக்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குறிப்பாக இந்த வியாதிஸ்தன் இடத்துல போனார் என்று நாம் பார்க்கிறோம். அதற்கான காரணம் கூட இந்த இடத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவன் வெகு காலமாய் அந்த இடத்துல இருக்கிறான் என்று நாம் பார்க்கிறோம். அவனிடத்துல போய் நீ சொஸ்தமடை விரும்புகிறாயா என்று கேட்கும் பொழுது அவன் சொல்கிறான், ஆண்டவரே, தண்ணீர் கலங்கும் பொழுது நான் போவதற்குள்ளாக வேறு யாராகிலும் போய் அதிலே குதித்து விடுகிறார்கள். தண்ணீர் கலங்கும் போது என்னை கூட்டி கொண்டு போய் விடுவதற்கு யாருமே இல்லை. இத்தனை ஆண்டுகளாக நான் தவித்து கொண்டிருக்கிறேன் என்று தன்னுடைய வேதனையை, ஆதங்கத்தை இயேசுனிடத்திலே அவன் கூறினான் என்று நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலே பெத்தஸ்தா குளத்தின் அருகே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 38 வருடங்களாக வியாதியோடு நம்பிக்கையற்ற சூழ்நிலையிலே கிடந்த ஒரு மனிதனை இயேசுவானவர் குணமாக்கினார் என்கிற சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம். இந்த சம்பவத்திலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய சத்தியங்கள் என்ன என்பதை குறித்து இந்த நாளிலே நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அற்புதங்கள் செய்கிறவர் தான், நாம் அதை அறிந்திருக்கிறோம், நாமும் உணர்ந்திருக்கிறோம். ஆனால் இந்த குறிப்பிட்ட சம்பவத்திலிருந்து நாம் நிச்சயமாகவே சில காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும். 3 காரியங்களை ஆவியானவர் எனக்கு உணர்த்தினார். அவைகளை நான் உங்களுக்கு காண்பிக்க, கோடிட்டு காண்பிக்க விரும்புகிறேன். முதலாவதாக, இவனுடைய பாவம் இவனை 38 வருடங்களாக முடங்கி இருக்க செய்தது என்று நாம் பார்க்கிறோம். ஒருவேளை நீங்கள் நாம் வாசித்த இந்த பகுதியிலே இவனுடைய வியாதிக்கு காரணம் இவனுடைய பாவம் என்று குறிப்பிடலை, ஆனால் நீங்கள் தொடர்ச்சியாக வாசிக்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவனை சுகமாக்கின பிற்பாடு அவர் சொன்ன ஒரு வார்த்தை வைத்து 38 வருடங்களாக இவனுக்கு இருந்த வியாதிக்கான காரணம் இவனுடைய பாவம் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். 5:14 வசனத்தை வாசிக்கும் பொழுது, அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானதொன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்றார். நல்ல கவனிங்க, நீ சுகமானாய், அதிக கேடானதொன்றும் உனக்கு வராதபடி பாவம் செய்யாதே. 38 வருஷமாக நீ வேதனையோடு வியாதியோடு நம்பிக்கற்ற சூழ்நிலையில் படுக்கையில் கிடந்தாய், இப்பொழுது விடுதலையானாய். இதைவிட இன்னும் மோசமான சூழ்நிலை உனக்கு ஏற்படாமல் இருக்க, இனிமேல் இப்படிப்பட்ட சூழ்நிலை உனக்கு ஏற்படாமல் இருக்க பாவம் செய்யாதே என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இவனிடத்தில் சொன்னதாக நாம் பார்க்கிறோம். முதலாவதாக நாம் இந்த சம்பவத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன தெரியுமா? ஒரு மனுஷன் செய்கிற பாவமானது அவனை முடக்குகிறது, அவனை முடங்கியிருக்க செய்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த மனுஷனாக காணப்பட்டாலும், ஒவ்வொரு மனுஷனும் பிறக்கும் பொழுது அவன் பட்சத்திலே தேவன் ஒரு பெரிதான திட்டம் வைத்திருக்கிறார். நம்மை கொண்டு தேவன் செய்ய நினைக்கிற காரியங்கள் அவைகள் மகா பெரியவைகள். நம்மை கொண்டு தேவன் பெரிய காரியங்கள் செய்ய நினைக்கிறார். ஆனால் எப்பொழுது அந்த மனுஷன் பாவம் செய்து தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்கிறானோ, அப்பொழுது அவன் செய்த பாவத்தினுடைய விளைவாக அவன் முடங்கி போகிறான். அவனுடைய வாழ்க்கையில் தேவ சித்தம் நடக்காமல் தடை செய்கிறது. அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளாகவும் பல லட்சியங்கள் இருக்கும்,
பல விருப்பங்கள் இருக்கும், நான் இதை சாதிக்க வேண்டும், நான் இப்படி இருக்க வேண்டும், இவைகளை நான் மேற்கொள்ள வேண்டும், இவைகளை நான் முடிக்க வேண்டும் என்கிற பல லட்சியங்கள் எல்லா மனிதனிடத்திலும் இருக்கும். ஆனால் எப்பொழுது ஒரு மனுஷன் சந்தர்ப்ப சூழ்நிலைகளினாலும் இல்லையென்றால் உணர்ச்சி வசப்பட்டோ அறிந்தோ அறியாமலோ பாவம் செய்கிறானோ அந்த பாவமானது அவனை முடக்குகிறது. இந்த இடத்துல பார்க்கும் பொழுது 38 வருஷங்களாக இவன் செய்த பாவமானது, அந்த பாவத்தின் விளைவு இவனை படுக்கையிலே முடங்கியிருக்க செய்தது. செயல்படாமல், அவனால் எந்த விதமான காரியத்தை செய்யாமல், கொஞ்சம் கூட குலத்தினருக்கே சொந்த பலத்தோடு போக முடியாமல் அவனை சரீர முடக்கத்திலே முடக்கி வைத்தது என்று நாம் பார்க்கிறோம். எல்லாருக்குமே கூட பாவம் சரீர முடக்கத்தை மாத்திரம் கொடுக்கும் என்று நான் சொல்லலை. ஒரு மனுஷன் பாவம் செய்யும் பொழுது அந்த பாவத்தின் விளைவாக நிச்சயமாகவே அவனுக்கு முடக்கம் ஏற்படும். அது வியாதி நிமித்தம் சரீரத்தில் ஏற்படுகிற முடக்கமாக காணப்படலாம், இல்லையென்றால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஏற்படுகிற முடக்கமாக காணப்படலாம், இல்லையென்றால் தன்னுடைய லட்சியங்களிலே முன்னோக்கி போகாமல் எல்லா வாசல்களும் அடைக்கப்பட்டு செய்வதறியாமல் பின்னிட்டு போய் ஒரு பள்ளத்தாக்கிலே விழுந்த அனுபவம் போல முடங்கி போய் காணப்படலாம். ஒரு ஆசீர்வாதம் இல்லாமல், சமாதானம் இல்லாமல், நிம்மதி இல்லாமல், செழிப்பு இல்லாமல், முன்னோக்கி போக முடியாமல், எந்த விதமான காரியத்தை சாதிக்காமல் முடங்கி போய் ஏதோ பிறந்தோம், வாழ்கிறோம், ஒரு நாளில் மறிப்போம், மரணம் வருகிற வரைக்கும் கூட நம் வாழ்க்கையை தள்ளி கொண்டு போவோம் என்று வேலைக்கு போவார்கள், சம்பாதிப்பார்கள், சம்பாதிக்கிற சம்பாதியம் போதுமானதாக இருக்காது, எப்படியோ வாழ்ந்து முடித்து விடுவார்கள். இப்படிப்பட்ட முடக்கத்தில் அவர்கள் காணப்படுவார்கள். முடங்கி போயிருக்கிற ஒவ்வொருவரும் கூட ஒரு காலத்திலே சாதிக்க வேண்டும், செய்ய வேண்டும் என்கிற ஒரு முனைப்போடு இருந்தவர்கள் தான். அவர்களுடைய வாழ்க்கையிலே தேவனும் கூட ஒரு பெரிதான திட்டம் வைத்து, என் மகனை கொண்டு என் மகளை கொண்டு நான் இவைகளை செய்ய வேண்டும், இவர்களை கொண்டு நான் அநேக அதிசயங்களை செய்ய வேண்டும், இவர்கள் பூமி குப்பாக உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சியோடு தான் ஆண்டவராகிய தேவன் இவர்களை தாயின் கருவிலே தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டார், பெயர் சொல்லி அழைத்தார், முன்குறித்தார், பாதுகாத்தார், அந்த குடும்பத்திலே அந்த சமுதாயத்திலே வளர்க்க செய்தார், அதற்கு ஏற்றாற்போல் நல்ல படிப்பை கொடுத்தார், எல்லாவற்றையும் கொடுத்தார். ஆனால் இவர்கள் செய்த பாவத்தினுடைய விளைவாக இவர்கள் முடங்கி போய் ஒன்றுக்கும் உதவாதவர்களாக காணப்படுகிறார்கள். தேவஜனமே, இந்த இடத்தில் நடந்த சம்பவத்திலிருந்து நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன தெரியுமா? ஒரு மனுஷனுடைய பாவமானது அவனை முடக்கி விடுகிறது. அவன் செயல்படாமல், அவனை முன்னோக்கி போக விடாமல், அவனை தடை செய்கிறது என்பதை யோசித்து பாருங்கள். இவன் மாத்திரமல்ல, வேதாகமத்தில் நான் பல நிதர்சனங்களை உங்கள் முன்பதாக வைக்க முடியும். ஆண்டவராகிய தேவன் தன்னுடைய சாயலிலே ஆதாமையும் ஏவாரையும் சிருஷ்டித்தார். ஆதாமுக்கு மிகுந்த ஞானம் இருந்தது. அவன் பூமியில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளுக்கும் பெயரிட்டான் என்றால் எவ்வளவு ஞானம் இருந்திருக்கும் என்று யோசித்து பாருங்க. அவைகளை பெயரிட்டது மாத்திரமல்ல, அவைகளை அவன் ஞாபகம் வைத்து கொண்டான். சிறந்த ஞானியாக இருந்தான். பூமியில் இருக்கிற எல்லாவற்றையும் அவன் ஆண்டான். ஆனால் எப்பொழுது கீழ்ப்படியாமை என்கிற பாவம் அவனுக்குள்ளாக வந்ததோ, அவன் வளரலை, அவன் படரலை, அவனுக்குள்ளாக ஒரு முடக்கம் ஏற்பட்டது, ஒரு தோய்வு ஏற்பட்டது. அவன் ஞானத்தில் மங்கி போனான், தேவனோடு இருந்த ஐக்கியத்தை இழந்து போனான், மரணம் வந்தது, வியாதி வந்தது, அவனுடைய சந்ததி சபிக்கப்பட்டது. இந்நாள் வரைக்கும் கூட நாம் படுகிற பாடுகளுக்கான காரணம் யார் தெரியுமா? நம்முடைய முப்பிதாவாகிய ஆதாமும் ஏவாலும் செய்த பாவத்தினுடைய பிரதிபலன்தான் நாம் இப்படி முடங்கி இருக்கிறதற்கான காரணம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். தேவஜனமே, இந்த நாளிலே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்களே, நீங்கள் யாராக இருந்தாலும் எந்த இடத்திலே காணப்பட்டாலும், ஒருவேளை இந்த நாளிலே நீங்கள் முடங்கி இருக்கிறீர்களா? ஒரு காலத்திலே அதை செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும், சாதிக்க வேண்டும், செயல்படுத்த வேண்டும் என்கிற ஒரு முனைப்போடு இருந்தவர்கள் இப்பொழுது முடங்கி போய் காணப்படுகிறீர்களா? உங்கள் வாழ்க்கையில் ஒரு நன்மையும் இல்லாமல், எங்கு போவதென்று தெரியாமல், செய்வதறியாமல் நீங்கள் ஒரு குறுகிய வட்டத்தில் காணப்படுகிறீர்களா? அந்த முடக்கத்திற்கு காரணம் நீங்கள் செய்த பாவம் என்பதை தயவாய் உணர்ந்து கொள்வது இந்த நாளிலே தேவன் விரும்புகிற காரியம் என்று நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய பாவம் நம்மை முடங்கி போக செய்கிறது. ஆதாம் ஏவால் செய்த பாவம் அவர்கள் பிரகாசிக்காமல், படராமல், பூமியை அவர்கள் நீதியுள்ள சந்ததியால் நிரப்பாமல் அவர்களை முடக்கி போட்டது என்று நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, நீங்கள் வேதத்தை வாசிக்கும் பொழுது சிம்சோன் என்கிற ஒரு தேவனால் திறந்து கொள்ளப்பட்ட ஒரு மனுஷன் இருக்கிறான். அவன் தாயின் கருவிலே தோன்றும் முன்னே தேவனால் திறந்து கொள்ளப்பட்டவன்.
பரிசுத்தாவினுடைய நிறைவை பழைய ஏற்பாட்டில் அவன் பெற்றவன். பரிசுத்தாவியானவர் அவனுக்குள்ளாக இறங்கும் பொழுது அவன் பராக்கிரமசாலியாய் ஒரு கழுதையின் தாடி எலும்பை வைத்து ஆயிரம் ஆயிரமான ஜனங்களை அவன் கொன்றான். சிங்கத்தினுடைய வாயை கிழித்தான். அவன் தேவனுக்காக பல காரியங்களை செய்தான். அவன் தாயின் கருவில் இருக்கும் பொழுதே தேவன் அவனை இஸ்ரவேல் ஜனங்களை நியாயம் தீர்க்கும்படிக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக எழும்புகிற சத்ருக்களை முறியடிக்கும்படிக்கும் அவன் முன்குறிக்கப்பட்டவன். அவன் பிறக்கும் பொழுதே தேவன் ஒரு பெரிதான திட்டம் வைத்திருக்கிறார். என் மகன், நான் சிம்சோனை தெரிந்து கொள்கிறேன். இவன் குழந்தையாயிருக்கிறான், இவன் வளருவான், பரிசுத்தாவினால் நிரப்பப்படுவான். இவன் இவ்விதமாக வாழ வேண்டும், இவ்விதமாக ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், ஜனங்களை நியாயம் தீர்க்க வேண்டும். இவனை கொண்டு நான் என் ஜனங்களை வழிநடத்துவேன் என்கிற ஒரு பெரிதான திட்டம் சிம்சோன் பட்சத்திலே தேவன் வைத்திருந்தார். ஆனால் எப்பொழுது அவனுக்குள்ளாக சரீர இச்சைகள் என்கிற பாவம் வந்ததோ அவனுடைய வளர்ச்சி முடங்கிவிட்டது. அவன் எல்லாவற்றையும் இழந்து விட்டான். அவன் படரலை, அவனுடைய வளர்ச்சி சுத்தமாக காணப்படலை. தேவனுடைய திட்டம் அவன் வாழ்க்கையில் நிறைவேறலை. அவனுக்கு இருந்த அந்த பச்சை எறிகிற அண்ணல், அந்த பக்தி வைராக்கியம், ஏதாகிலும் செய்ய வேண்டும் என்கிற அந்த வைராக்கியம் எல்லாம் இழந்து போய் குப்பையாக மாறினான். பார்வை இழந்தவனாக, அடிமையாக, சங்கிலிகளினால் ஒரு விலங்கை போல் கட்டப்பட்டான் என்று நாம் பார்க்கிறோம். நல்ல கவனிங்க, ஒரு மனுஷனுடைய பாவம் பலவிதமான பாதிப்புகளை நமக்கு கொண்டு வருகிறது. ஆனால் இந்த நாளிலே நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற காரியம் என்ன தெரியுமா? ஒரு மனுஷன் செய்கிற பாவம் அவனை முடக்கி விடுகிறது. ஆதாம் ஏவாளனுடைய பாவம் எப்படி அவர்களுடைய சந்ததியை முடக்கி போட்டதோ, சிம்சனுடைய பாவம் எப்படி அவன் தேவனுக்காக பிரகாசிக்காமல் முடக்கி போட்டதோ, இந்த நாட்களிலே அநேகருடைய பாவம் அவர்கள் தேவனுக்காக படராமல், தேவனுக்காக செயல்படாமல், தங்களுடைய வாழ்க்கையில் தேவ திட்டம் நடைபெறாமல் அவர்களை முடக்கி போடுகிறது என்பதை இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். அது மாத்திரமல்ல, எலியாவின் மேல் இருந்த அபிஷேகம் எலியாவின் சீடனாகிய எலிசாவுக்கு இரட்டிப்பாய் கிடைத்தது. அப்படி என்றால் எலிசாவின் மேல் இருந்த அபிஷேகம் எலிசாவினுடைய சீடனாக இருக்கிற கேயாசிக்கு இன்னும் இரட்டிப்பாய் கிடைக்க வேண்டும். அவ்வளவு வல்லமையாய் அவன் தேவனுக்காக நிற்க வேண்டும். ஆனால் அவன் சபிக்கப்பட்டான். வெண்குஷ்டத்தோடு அவனுடைய சந்ததி சபிக்கப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? அவன் செய்த பாவம், அவன் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தபடியினாலே, அவன் பண ஆசை என்கிற பாவத்தினாலே, அவன் தேவனுக்கு விரோதமாக செயல்பட்டதினாலே அவன் ஆசீர்வாதத்தை இழந்து குஷ்டரோகியாக அவன் தன் வாழ்க்கையை முடித்து விட்டான் என்று நாம் பார்க்கிறோம். அவன் வளரலை. எலிசா எப்படி வளர்ந்தானோ, இரட்டிப்பான அபிஷேகம் பெற்றுக்கொண்டு. எலியா செய்த அற்புதங்கள் ஒன்றென்றால் இவன் இரண்டு செய்தான். பொதுவாக நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் எலியாவை குறித்து வேதத்தில் வாசிக்கும் பொழுது அவன் 7 அற்புதங்களை செய்தான் என்று நாம் பார்க்கிறோம். எலிசாவோ 14 அற்புதங்கள் செய்ததாக நாம் பார்க்கிறோம். காரணம், அவன் மேல் இரட்டிப்பான அபிஷேகம் இருந்தது. அப்பொழுது கேயாசி நிச்சயமாகவே 28 அற்புதங்கள் செய்திருக்க வேண்டும். ஆனால் அவன் வளரலை. காரணம் என்ன தெரியுமா? அவனுடைய பண ஆசை என்கிற பாவம் அவனை முடக்கி போட்டது, அவனை செயல்பட விடாமல் செய்தது, அவனுக்கு வெண்குஷ்ட ரோகத்தை கொண்டு வந்தது என்று நாம் பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சீடர்களில் ஒருவனாக இருக்கிற யூதாஸ் காரியத்து கூட சந்தர்ப்பவாதியாக பண ஆசையினாலே இயேசுவானவரை காட்டி கொடுத்தபடினாலே இயேசுனுடைய சீடர்கள் எப்படி அப்போஸ்தலர்களாக மாறினார்களோ, இயேசுனுடைய சீடர்கள் எப்படி பரலோகத்திலே அவர்களுக்கு சிங்காசனங்கள் இருக்கின்றதோ, அப்படி யூதாஸ் காரியத்துக்கு இல்லை. அவன் வளரலை, அவன் சபிக்கப்பட்டவனாக அவனே நான் கொண்டு செத்தான் என்று நாம் பார்க்கிறோம். காரணம், அவனுக்குள்ளாக இருந்த பணாசி என்கிற பாவம். தேவஜனம், இந்த நாளிலே நான் ஏன் இவைகள் எல்லாம் நிதர்சனமாக உங்கள் முன்பதாக காண்பிக்கிறேன் தெரியுமா? ஆதாம் ஏவாலும் சிம்சோனும் கேயாசியும் யூதாஸ் காரியத்தும் அவர்கள் செய்த பாவம் அவர்களை முடக்கி போட்டது. அவர்கள் வாழ்க்கையில் அந்த பாவத்திற்கு பிறகு வளரலை. அவர்கள் முடங்கி போய் பரிதாபமாக தங்களுடைய வாழ்க்கை முடித்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் நீங்கள் யோசேபை பார்க்கும் பொழுது அவனுக்கும் கூட அவனை முடக்கி போட பாவம் அவனுக்கு முன்பதாக வரும் பொழுது அதில் அவன் விழாமல் தன்னை காத்து கொண்டபடியினாலே சிறையில் இருந்தவன் ஆளுநராக மாறினான். சாதாரணமான ஒரு வாலிபன் அநேக லட்ச ஜனங்களுக்கு சாப்பாட்டை பங்கிட்டு கொடுக்கிற ஒரு மகத்தான ஒரு தலைவனாக மாறினான். காரணம் என்ன தெரியுமா? பாவம் அவனை முடக்கி போட வரும் பொழுது பாவத்திற்கு விலகி ஓடினான். ஆகவே அவன்
அநேகருக்கு ஆசீர்வாதமாக அவன் படர்ந்தான், அவனுடைய சந்ததி படர்ந்தது என்று நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலே வெத்ரஸ்த குலத்திலிருந்து அந்த வியாதிஸ்தனுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் பாடம் என்ன தெரியுமா? ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அவன் செய்கிற பாவம் அவனை முடக்கி போடுகிறது. இந்த நாளிலே எத்தனை பேர் முடங்கியிருக்கிறீர்கள்? எத்தனை பேருடைய வாழ்க்கையில் ஒன்றும் செய்யாமல் தவிப்போடு, ஒன்றுமே இல்லை, என் வாழ்க்கை ஏன் வாழ்கிறேன் என்று தெரியலை என்கிற ஒரு கேள்விக்குறியோடு காணப்படுகிறீர்களா? இந்த நாளில் கர்த்தர் பேசுகிறார், நீங்கள் அறிந்தும் அறியாமலும் உணர்ச்சி வசப்பட்டு செய்த பாவங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையில தேவ திட்டம் நிறைவேறாமல் உங்களை முடக்கி போட்டது. உங்களுடைய லட்சியங்களை நோக்கி போகாமல் உங்களுடைய அனலை அவித்து போட்டு உங்களை முடக்கி போட்டது என்பதை இந்த நாளில நீங்களும் நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் பேசுகிறார். ஒருவேளை நீங்கள் முடக்கி போடப்படாமல் முடங்காமல் இப்பொழுது படரை கொண்டு பிரகாசித்துக் கொண்டு இருக்கிறீர்களா? மிகவும் எச்சரிக்கையாக இருங்கள், ஜாக்கிரதையாக இருங்கள். பாவம் உங்களுக்கு முன்பதாக வரும். நிச்சயமாகவே பிசாசு பாவத்தை உங்கள் முன்பதாக கொண்டு வருவான். அப்படி சூழல் வரும் பொழுது நீங்கள் அதற்கு இணங்கி பாவம் செய்வீர்கள் என்றால் இப்பொழுது போகிற ஓட்டம் தடைபடும். ஆனால் யோசேபுவை போல நீங்கள் பாவத்திற்கு விலகி ஓடுவீர்கள் என்றால் நீங்கள் படருவீர்கள். உங்களை ஒரு காலமும் பாவம் முடக்கி போடாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எல்லாரும் சொல்லுங்க அல்லேலூயா. இரண்டாவதாக பார்க்கும் பொழுது, இந்த உலகத்திலே எந்த ஒரு காரியமும் நமக்கு நிரந்தரம் அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக இந்த வெத்தஸ்த குலத்தில் நடந்த அற்புதத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன தெரியுமா? பாவம் நம்மை முடக்கி போடுகிறது. இரண்டாவதாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன தெரியுமா? இந்த உலகத்திலே எது கூட நிரந்தரம் அல்ல, எல்லாம் அநித்தியமானவைகள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி சொல்கிறேன் என்றால், ஈவன் இந்த வியாதிஸ்தன் இயேசுவினிடத்தில் சொல்கிற காரியத்தை நீங்கள் கொஞ்சம் வாசித்து பாருங்க. யோவானதன சுவிசேஷம் 5:7 வசனத்தை வாசிக்கும் பொழுது, அதற்கு வியாதிஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்திலே கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை, நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். நல்ல கவனிங்க, அவன் தன்னுடைய வேதனை வெளிப்படுத்துகிறான். ஆண்டவரே, 38 வருஷமாக நான் இந்த படுக்கையில் இருக்கிறேன், எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை, யாராகலும் எனக்கு உதவி செய்து என்னை அந்த குளத்தின் அருகே கொண்டு போவார்கள் என்றால் ஒருத்தரும் கிடையாது. நான் பலரை கேட்கிறேன், ஒருத்தரும் செய்யலை. நான் போகிறதுக்கு முன்பதாக யாரோ ஒருத்தர் முந்தி போய் அதில் குதித்து விடுகிறார்கள் என்று சொல்கிறார். நல்ல கவனிங்க, இவனுக்கு வியாதி வந்தவுடனே இவனை எல்லாரும் விட்டு விட்டார்கள். குடும்பத்தார் விட்டு விட்டார்கள், தன்னுடைய நண்பர்கள் விட்டு விட்டார்கள், உடன் பிறந்தவர்கள் விட்டு விட்டார்கள். நிச்சயமாகவே அவனுக்கு இந்த பாவத்து நிமித்தம் அந்த வியாதி வருவதற்கு முன்பதாக எல்லாரும் கூட இருந்திருப்பார்கள். ஆனால் நாளடைவில் எல்லாருமே கூட அவனை விட்டு போய்விட்டார்கள். இதுதான் இந்த உலகம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இந்த உலகத்திலே நீங்கள் எதை அதிகமாக நம்பியிருக்கிறீர்களோ அது நிரந்தரமானது அல்ல என்பதை இந்த சம்பவத்திலிருந்து நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை நீங்கள் மனிதர்களை நம்பியிருக்கலாம், அவர்கள் நிரந்தரமானவர்கள் அல்ல. மனிதன் நிச்சயமாகவே மனம் மாறுவான் என்பதை இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு தெரிவிக்கிறார். ஒருவேளை உங்களுடைய பணத்தை அதிகமாக நம்பலாம், அந்த பணம் நிரந்தரமானதல்ல என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய திறமை அதிகமாக நம்பலாம், அந்த திறமை நிரந்தரமானதல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உலகத்தில் இருக்கிற பணமோ பெயரோ புகழோ அந்தஸ்தோ மனிதர்களோ யாருமே நிரந்தரமானவர்கள் அல்ல என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. நல்ல கவனிங்க, 38 வருஷமாக படுக்கையில் இருக்கிறான், எதிர்பார்க்கிறான். எப்பொழுதோ ஒரு முறைதான் தேவதூதன் தண்ணீரில் இறங்கி அந்த தண்ணீரை கலக்குவான். அப்பொழுது போனால் என்னுடைய வியாதி மாறுமே, 38 வருஷங்களாக என்னுடைய ஆயுஷ் நாட்களை நான் வீணாக்கி விட்டேனே என்று சொல்லி அவன் தவிப்போடு, அவன் எத்தனை முறை தன்னுடைய உடன் பிறந்தவர்களை கேட்டிருப்பான், தன்னுடைய பெற்றோரை கேட்டிருப்பான், தன்னுடைய நண்பர்களை கேட்டிருப்பான். ஆனால் உதவி செய்ய யாருமே வரவில்லை. இந்த உலகமானது சந்தர்ப்பவாதிகளினால் நிரப்பப்பட்ட உலகம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. இந்த உலகத்தில் எல்லாருமே கூட சந்தர்ப்பவாதிகள். நீங்கள் வேதத்தில் பார்க்கும் பொழுது மனிதர்கள் எப்படிப்பட்ட சந்தர்ப்பவாதிகள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். ஏரோது ராஜா தனக்கு பிறகு யாருமே கூட ராஜாவாக மாறக்கூடாது என்று சொல்லி சிறு பிள்ளைகளை கொலை செய்தான் என்று நாம் பார்க்கிறோம். திருக்கு தரிசனத்தை சாஸ்திரிகள் சொல்கிறார்கள். என்ன தீர்க்க தரிசனம் தெரியுமா? இந்த தேசத்திலே ஒரு ராஜா எழும்ப போகிறார் என்கிற ஒரு தீர்க்க தரிசனம் நிறைவேற போகிறது என்று அவன் கேட்டவுடனே அவன் கொலை செய்ய சொல்கிறான். தன்னுடைய பிள்ளைகளையும் கொலை செய்தான் என்று சரித்திரம் சொல்கிறது. ஒரு தகப்பன் எவ்வளவு சுயநலவாதியாக இருக்கிறான் என்று பாருங்க. தகப்பனே மற்ற பிள்ளைகளை கொலை செய்தான், தன்னுடைய மகன் வளர்ந்து ஒருவேளை
தன்னை விட சிறந்த ராஜாவாக வந்துடுவானோ, என்னுடைய அரண்மனையை பறித்து கொள்வானோ என்று சொல்லி தன்னுடைய மகனை கூட ஏரோது ராஜா கொலை செய்ய வைத்தான் என்று நாம் பார்க்கிறோம். பதவி ஆசை தகப்பனை கூட கொலைக்காரனாக மாற்றினது. அவ்வளவு சந்தர்ப்பவாதிகளினால் நிரப்பப்பட்ட உலகம் இது. அது மாத்திரமல்ல, கோபத்தினாலே தன்னுடைய சகோதரனையே கொலை செய்த உலகம் இது. கோபப்பட்டு காயின் ஆபேலை கொலை செய்தான் என்று நாம் பார்க்கிறோம். பொறாமையினாலே யோசேபினுடைய சகோதரர்கள் யோசேபுவை விற்று போட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இவைகள் எல்லாம் எதற்காக நான் சொல்லுகிறேன் தெரியுமா? பாருங்க, ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் இருக்கிறவன் எப்படி இருக்கிறான் என்று பாருங்க, சகோதரர்கள் ஸ்தானத்தில் இருக்கிறவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று நாம் பாருங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த ஓமையிலிருந்து, கெட்டகுமாரன் ஓமையில நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், அவனுக்கு பணம் இருக்கும் பொழுது நண்பர்கள் இருந்தார்கள், பணம் தீர்ந்த பிற்பாடு நண்பர்கள் விட்டு போனார்கள் என்று நாம் பார்க்கிறோம். தகப்பன் ஸ்தானத்தில் இருக்கிறவர்களும் உண்மையாக இல்லை, உடன் பிறந்தவர்களும் உண்மையாக இல்லை, நண்பர்களும் கூட உண்மையாக இல்லை. அது மாத்திரமல்ல, நீங்கள் ஆபிரகாமையும் ஈசாக்கையும் யோசித்து பாருங்க, அவர்கள் அந்நிய தேசத்தில் இருக்கும் பொழுது அந்நிய ராஜா அவர்களுடைய மனைவியை பார்த்து, இவ்வளவு அழகாக இருக்கிறாளே, இவள் உனக்கு யார் என்று கேட்கும் பொழுது, எங்கே எனக்கு மனைவின்னு சொன்னால் என்னை கொன்று என் மனைவியை எடுத்துக்கொள்வார்கள் என்று சொல்லி, என் சகோதரி என்று சொல்லி தங்களை காப்பாற்றி கொண்டு தங்களுடைய மனைவியையே விட்டுவிட்டவர்கள் தான் இவர்கள். எவ்வளவு சந்தர்ப்பவாதிகள் யோசிச்சு பாருங்க. எவன் ஆகிலும் சொல்லுவானா என் சகோதரி என்று சொல்லுவானா? தப்பித்துக் கொள்வதற்காக மரண பயத்தினாலே மனைவியே வந்துட்டு மனைவிக்கு துரோகம் செய்தவர்கள் வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறார்கள். அப்படி என்றால் தகப்பன் ஸ்தானத்தில் இருக்கிறவர்களையும் நம்புறதுக்கு இல்லை, பிள்ளைகளையும் நம்புகிறதற்கு இல்லை, உடன் பிறந்தவர்களையும் நம்புவதற்கு இல்லை, மணந்தவர்களையும் நம்புவதற்கு இல்லை, நண்பர்களையும் நம்புவதற்கு இல்லை. இப்படிப்பட்ட சந்தர்ப்பவாதிகளினால் நிரப்பப்பட்ட உலகம்தான் இந்த உலகமாக காணப்படுகிறது. 38 வருஷங்களாக அவன் எவ்வளவு வேதனையோடு அவன் தவித்து கொண்டு காணப்பட்டிருப்பான் என்பதை யோசித்து பாருங்க. தேவஜனம், இந்த நாளிலே இந்த ஓமையிலிருந்து ஆவியானவர் நமக்கு போதிக்கிற காரியம் என்ன தெரியுமா? இந்த உலகத்திலே நீங்கள் எதை நம்பி போனாலும் ஏமாற்றப்படுவீர்கள். பொன்னோ பொருளோ அந்தஸ்தோ பெயரோ புகழோ திறமையோ மனிதர்களோ ஒருவேளை உறவுகளோ அவர்கள் எல்லாருமே கூட உங்களை ஏமாற்றி விடுவார்கள் என்பதை யோசித்து பாருங்கள். சமீபத்திலே ஒரு பிரசித்தி பெற்ற இந்த உலகத்திலே ஒரு பெரிய வலிய சபையாக எண்ணப்பட்ட ஒரு சபையினுடைய மேப்பர் மறித்து போனார். ஆனால் அவர் மறிப்பதற்கு முன்பதாக அநேக மாதங்கள் மூளையில் ஏற்பட்ட இரத்த கசிவினாலே அவர் கோமா ஸ்டேஜிலே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். பலவிதமான வேதனைகள் அவர் சந்தித்தார். அந்த ஊழியருக்கு மிகவும் நெருக்கமாக இருந்த ஒரு ஊழியர் அவர் பகிர்ந்து கொண்ட காரியங்களை நான் உங்களோடு சொல்ல விரும்புகிறேன். பல மாதங்களாக அந்த ஊழியர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். ஆனால் அவருடைய குடும்பத்தார் அவரை மறந்து விட்டார்கள். அவரை முன்பு போல் விசாரிப்பதில்லை. அந்த பெரிய சபை கூட அவரை மறந்து விட்டதாம். அவரவர் அவரவருடைய வாழ்க்கையை பார்த்து கொண்டு போகிறார்கள். தங்கள் குடும்பத்தார் கூட தங்களுடைய வாழ்க்கையை பார்த்து கொண்டு போகிறார்கள். பணம் கொடுக்கிறார்கள், மருத்துவமனையில் இருக்கிற செவிலியர்களும் மருத்துவர்களும் பார்த்து கொள்கிறார்கள். அவ்வளவுதான், எல்லாருமே கூட பிஸி லைஃப், அவங்க வாழ்க்கை அவங்க பார்த்துட்டு போயிட்டாங்க. இவர் பல மாதங்களாக தனிமையிலே கோமா ஸ்டேஜிலே கஷ்டத்தோடு அவர் மருத்துவமனையிலிருந்து மரித்து போனார். இதுதான் உலகமாக இருக்கிறது. உங்கள்கிட்ட எல்லாமே இருக்குன்னா எல்லாருமே இருப்பாங்க, இல்லைன்னா எல்லாரும் விட்டு போவாங்க. உங்களால் அவர்களுக்கு நன்மை உண்டாகும் என்றால் உங்களோடு இருப்பார்கள், நன்மை இல்லைன்னா போயிடுவாங்க. அதுதான் உலகம். நீங்கள் கிறிஸ்துவ சமுதாயத்தில் பார்த்தாலும் எங்கு பார்த்தாலும் இதுதான் நிதர்சனமாக காணப்படுகிறது. நான் இதுவரை வேதாகமத்தில் அநேகரை குறிப்பிட்டிருந்தேன். இவர்கள் எல்லாம் சந்தர்ப்பவாதிகள். ஏரோது சந்தர்ப்பவாதியான ஒரு தகப்பன், காயின் சந்தர்ப்பவாதியான ஒரு சகோதரன், யாக்கோபினுடைய பிள்ளைகள் சந்தர்ப்பவாதிகள். இவர்கள் எல்லாம் சந்தர்ப்பவாதிகளாக காணப்படுகிறார்கள். இந்த நாளிலே இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே கூட சந்தர்ப்பவாதிகள் என்பதை புரிந்து கொண்டு மனிதர்களை நம்பி உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நடத்த வேண்டாம் என்பதுதான் கர்த்தருடைய பட்சத்திலே இந்த நாளில் நான் உங்களை கேட்டுக்கொள்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. தயவு செய்து இந்த உலகத்தில் இருக்கிற யாரையுமே கூட நீங்கள் அதிகமாக நம்பாதீங்க. என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன். என்னுடைய தகப்பன் உறவினர்களை நாங்கள் காண போகும் பொழுது, நாங்கள் அப்பாவோடு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனால் எங்களை அவர்கள் நடத்துகிற விதமும், அப்பா இல்லாமல் நாங்களும் அம்மாவும் போனால் நாங்கள் நடத்தப்பட்ட விதமும் வித்தியாசமாக காணப்படும். எப்படி என்றால்,
அப்பா இல்லாமல் நானும் அம்மாவும் நாங்கள் ஊருக்கு போயிருக்கிறோம். கண்டு கொள்வதற்கு யாருமே இருக்க மாட்டாங்க. எப்படி இருக்குன்னா வந்துட்டு ஏதாகலும் ஒரு கார குழம்பு இல்லையென்றால் ஏதாகலும் வந்துட்டு ஊருக்கு எதாவது கொடுத்துட்டு சாப்பிட சொல்லுவாங்க. பேசுறது கூட யார் இருக்க மாட்டாங்க, விசாரிக்க யார் இருக்க மாட்டாங்க. ஏதோ வந்தாங்க இருக்கிறாங்கன்ற என்பது போல காணப்படும். ஆனால் ஒரு ரெண்டு நாளுக்கு பிறகு அப்பா எங்கள் கூட வந்துடுவார். அப்பா வந்த பிற்பாடு எங்களை அவர்கள் நடத்துகிற விதமே வித்தியாசமாக இருக்கும். ஏதோ இப்பொழுது தான் எங்களை பார்ப்பது போல எங்களை பார்த்து கொஞ்சுவாங்க. எங்கள் அம்மாவை மதிப்பாங்க. கறி சோறுலாம் இருக்கும், பயங்கரமாக விருந்தோம்பல் காணப்படும், உபசரிப்பு காணப்படும். எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. நான் என் அம்மாவின் இடத்துல கேட்டேன், என்ன வித்தியாசம் இது? அப்பா இன்றைக்கி தான் வந்துட்டு நம்மளோட சேர்ந்தார். அதுக்கு முன்பதாக 3 நாட்களாக இந்த ஊரில் தான் இருக்கிறோம். ஆனால் நம்மளை கண்டுக்கவே இல்லை. எப்போ அப்பா வந்தாரோ எல்லாருமே நம்மளை மதிக்கிறாங்களே, நமக்கு கறி சோறு சமைச்சு கொடுக்குறாங்களே, விசாரிக்கிறாங்களே, உங்களை மதிக்கிறாங்களே, 3 நாளாக இங்கே இருக்கிறீங்க, உங்களை யாருமே மதிக்கலையே, இப்போயே மதிக்கிறாங்க அப்படின்னு கேட்டால் அர்த்தம் என்ன தெரியுமா? சந்தர்ப்பவாதிகள். அப்பாவால் அவர்களுக்கு நன்மை உண்டாகும் என்பதனால் அப்பா வந்த பிற்பாடு அவர்கள் நடிக்கிறார்கள். எங்கள் நாங்கள் சிறு பிள்ளைகள், எங்கள் அம்மாவால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆகவே எங்களை அவர்கள் மதிக்கவில்லை என்று நான் அந்த நாளில் புரிந்து கொண்டேன். நான் ஏன் இவைகளெல்லாம் உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன்? ஏன் அந்த வள்ளியே பாஸ்டருக்கு, சபையினுடைய போதகருக்கு வியாதி வரும் பொழுது சொந்த குடும்பமே சொந்த சபையே அவரை மறந்துவிட்டது? ஏன் அப்பா இருக்கும் பொழுது எங்களுக்கு கனம், அப்பாவோடு இல்லாமல் நாங்கள் தனியால் போனால் எங்களுக்கு கனம் இல்லாத ஒரு சூழல் ஏற்பட்டது? எதற்காக 38 வருடங்களாக கேட்பாரற்று ஒருத்தர் கூட அவனை தூக்கி கொண்டு போய் அந்த குளத்திலே இறக்கி விட முடியாத ஒரு அவல நிலைமை அவனுக்கு ஏற்பட்டது என்றால் இவைகள் எல்லாம் எதற்காக நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறது தெரியுமா? இந்த உலகம் சந்தர்ப்பவாதிகளினால் நிரப்பப்பட்ட உலகமாக இருக்கிறது. இங்கு யாருமே கூட நம்ப முடியாது, எல்லாருமே கூட ஏமாற்றி விடுவார்கள். ஆனால் இந்த இடத்துல ஒரே ஒரு காரியத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், நன்மை இருந்தால்தான் ஜனங்கள் நம்மிடத்தில் வருவார்கள், நன்மை இல்லை என்றால் யாரும் நம்மிடத்தில் இருக்க மாட்டார்கள். நன்மை இராத பொழுதும் நம்மை நேசிக்கிற ஒருவர் இருக்கிறார் என்றால் அவர் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நம்மிடத்தில் எந்த நன்மை இராத பொழுதும், நம் பாவிகளாக இருக்கும் பொழுதே நம்மை நேசித்து விடக்கூடாத பாக்கியத்தை விட்டு பூமிக்கு இறங்கி வந்த தேவன்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவருக்கு 100 ஆடுகள் இருந்தாலும், 99 ஆடுகள் அவரோடு இருந்தாலும், தப்பி போன ஒரு ஆட்டை தேடி 99 ஆடுகளை விட்டு அவர் அந்த தப்பி போன ஆட்டின் பின்பதாக போனவர் தான். அவ்வளவு பாசம் மிகுந்தவர் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். நம்மிடத்தில் நன்மை இல்லை, நம் பலவீனர்கள், பாவிகள், தவறு செய்தோம், குற்றம் செய்தோம், நம்மிடத்தில் எந்த விதமான பிரதிபலன் அவரால் பெற்றுக்கொள்ள முடியாது என்றாலும் சரி, நம்மை நேசிக்கிறவராக இருக்கிறார். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது இந்த வியாதிஸ்தன் இயேசுனிடத்தில் வரல, இயேசுவே அந்த வியாதிஸ்தன் இடத்துல வந்து நீ சொஸ்தமடைய விரும்புகிறாய் என்று கேட்டார். இந்த நாளிலே தேவஜனமே, எல்லாராலும் கைவிடப்பட்டு துரோகத்தை சந்தித்து ஏமாற்றை சந்தித்து என்னை எல்லாரும் விட்டுவிட்டார்களே, நான் இவர்களை நம்பினேனே, உடன் பிறந்தவர்களை நம்பினேனே, என்னை பெற்றவர்களை நம்பினேனே, நான் பெற்றவர்களை நம்பினேனே, மணந்தவனை நம்பினேனே, இப்படி நான் கைவிடப்பட்டு பரிதாபமாக நிற்கிறேனே என்று நீங்கள் நினைக்கலாம். எல்லாரும் உங்களை கைவிடலாம். நீங்கள் நம்பியிருந்த பணமும் பெயரும் புகழும் அந்தஸ்தும் செல்வாக்கும் மனிதர்களை கைவிடலாம். ஆனால் இந்த நாளிலே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்களும் நானும் இயேசுவை நம்பும் பொழுது இயேசு நம்மை ஒரு காலம் கைவிட மாட்டார். அவர் நம்மை கைவிட மாட்டார். நாம் எவ்வளவு பாவம் செய்தாலும் ஆண்டவரே என்னை மன்னியும் என்று சொல்லும் பொழுது நம்மை மன்னித்து நம்முடைய பாவங்களார நம்மை கழுவி அவர் நம்மை கட்டி அணைத்து முத்தம் செய்து நாம் இழந்து போன ஸ்தானத்தை மறுபடியும் கொடுக்கிறவராக காணப்படுகிறார். எல்லாரும் சொல்லுங்கள் அல்லேலூயா. முதலாவதாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் என்ன தெரியுமா? ஒரு மனுஷனுடைய பாவம் அவனை முடக்கி விடுகிறது. இரண்டாவதாக, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷர்களும் நிரந்தரமானவர்கள் அல்ல. இந்த உலகத்தில் நாம் எதை நம்பினாலும் அவைகள் நம்மை கைவிடும் என்பதை புரிந்து கொள்ளுங்க. இயேசு ஒருவரே நிரந்தரமானவர். அவரை நம்பினோர் ஒரு காலமும் கைவிடப்படுவதில்லை. இந்த நாளிலே மனிதர்களை நம்பி ஓடுகிறவர்கள் வெட்கப்படலாம், நீங்களும் நானும். இந்நாட்களிலே எதுவுமே நம்மிடத்தில் இராமல் இருந்தாலும் தேவனை நம்பினால் நாம் ஒரு காலமும் கைவிடப்படுவதில்லை, வெட்கம் அடைவதில்லை. மூன்றாவதாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு காரியம் என்ன தெரியுமா? நாம் இயேசுவானவரை விசுவாசித்து நாம் முன் செல்ல வேண்டும். இது ரொம்ப முக்கியமான காரியம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து சொன்ன காரியம் என்ன தெரியுமா? நாம் வேதத்திலிருந்து வாசிப்போம். யோவானின் சுவிசேஷம் 5:8-9 வாசிக்கும் பொழுது இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார்.
உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாக இருந்தது. நல்ல கவனிங்க, இயேசுவானவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்ன உடனே உடனடியாக அவன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்தான் என்று நாம் பார்க்கிறோம். அவன் சொஸ்தம் அடைந்தான் என்று நாம் பார்க்கிறோம். இது ரொம்ப முக்கியமானது. 38 வருஷங்களாக அவனால் நடக்க முடியல, அவனால் செயல்பட முடியல, பிறருடைய உதவி இராதபடியினாலே அவன் 38 வருஷங்களாக குளத்தினருகே போக முடியல. இப்பொழுது இயேசுவானவர் வந்து சொல்லுகிறார், அவனை தொடலை, அவனுடைய கால்களில் எந்த விதமான எண்ணெயோ மருந்தோ பூசலை. அவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார், நீ எழுந்து நட என்று சொன்ன உடனே அவன் பயப்படலை, சந்தேகப்படலை. இயேசுவானவரையும் அவருடைய வார்த்தையையும் அவன் விசுவாசித்தான். அந்த விசுவாசம் அவனை சொஸ்தமாக்கினது என்று நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக தேவஜனமே, உங்களுடைய சூழ்நிலை எதுவாக இருந்தாலும், எப்படிப்பட்ட குழப்பத்தில் பிரச்சனைகளை நீங்கள் காணப்பட்டாலும், எப்பொழுது நீங்களும் நானும் இயேசுவை விசுவாசித்து செயல்படுகிறோமோ, அந்த விசுவாசம், அந்த செயல்படுகிற அனுபவம் நம்முடைய சூழ்நிலைகளை, நாம் முடங்கியிருக்கிற அனுபவத்தை அறுத்து, அந்த கட்டுகளை அறுத்து நாம் பிரகாசிக்க, முன்னோக்கி போக நமக்கு உதவி செய்கிறது என்று நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக, இயேசுவை விசுவாசித்து நாம் முன் செல்ல வேண்டும். எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் காணப்பட்டாலும், ஒருவேளை இந்த நாளிலே நீங்கள் செய்த பாவத்து நிமித்தமாக, அறியாமல் செய்த பாவத்து நிமித்தமாக, அவசியமில்லாத உறவு, அவசியமில்லாத தீர்மானங்கள், இல்லையென்றால் பாவ காரியங்கள் நீங்கள் செய்ததினாலே முடங்கி போய் வாழ்க்கையே பரிதாபமாக காணப்படலாம். இந்த நாளிலே மனிதர்களை நம்பி நான் வாழ்ந்து ஏமாற்றம் அடைந்தது போதும், இனிமேல் நான் இயேசுவை நம்புகிறேன் என்று நீங்கள் விசுவாசித்து, இயேசுவை விசுவாசித்து முன்னோக்கி போங்க. உங்கள் பாவத்தினால் ஏற்பட்ட அந்த முடக்கத்தை கர்த்தர் அறுப்பாராக. பாவத்தினால் அடைக்கப்பட்ட வாசல்களை மறுபடியும் கர்த்தர் திறப்பாராக. காரணம், நீங்கள் கர்த்தரை விசுவாசித்து செயல்படுகிறீர்கள். இந்த நாளிலே விசுவாசம், இயேசுவை விசுவாசித்தால் என்ன நடக்கும் தெரியுமா? வேதத்திலிருந்து சில காரியங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 10:43 வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்க தரிசிகள் எல்லாரும் அவரை குறித்தே சாட்சி கொடுக்கிறார்கள் என்றான். நல்ல கவனிங்க, இந்த இடத்துல வாசிக்கிற வசனத்தின் மூலமாக யார் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகிறது. எப்படிப்பட்ட பாவம் செய்தவனாக காணப்படலாம், அவனுடைய பாவம் எவ்வளவு பெரிதாக காணப்படலாம், கொடிய பாவம் செய்தவனாக காணப்படலாம், ஆனால் எப்பொழுது அவன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறானோ அவனுக்கு பாவம் மன்னிப்பு உண்டாகுகிறது. வேதத்தின் அடிப்படையில் சொல்கிறேன், கிறிஸ்தவர்களை கொலை செய்தவன், துன்புறுத்தினவன், எங்கு கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் என்று தேடி தேடி போய் அவர்களை கொலை செய்தவன் தான் சவுல் என்கிற ஒரு மனிதன். ஆனால் அவன் எப்பொழுது இயேசுவை ஏற்றுக்கொண்டு, ஆண்டவரே நான் நம்மை விசுவாசிக்கிறேன் என்று சொன்னானோ, அவனுடைய பாவங்கள் அவனுக்கு மன்னிக்கப்பட்டது. மற்ற அப்போஸ்தலர்கள் பெறாத பெரிதான பாக்கியத்தை அவன் பெற்றுக்கொண்டான் என்று நாம் பார்க்கிறோம். எப்படிப்பட்ட பாவம் செய்திருப்பினும் நாம் மன்னிப்பு கேட்டு இயேசுவை விசுவாசித்தால் கர்த்தர் நம்மை மன்னிக்கிறவராக காணப்படுகிறார். இதுதான் இந்த நாளிலே உங்களுக்கும் எனக்கும் தேவன் கொடுக்கிற நற்செய்தியாக காணப்படுகிறது. நம் பாவம் பெரிதாக இருக்கிறதா? கவலை வேண்டாம். இந்த நாளிலே இயேசுனிடத்தில் வாங்க, என்னை மன்னிய மாண்டவர் என்று கேளுங்க, நான் உண்மை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுங்க. அந்த பாவத்தை கர்த்தர் முற்றிலுமாக மன்னித்து உங்களை புனர்வாழ்வுக்குள்ளாக கொண்டு போய் புதிய மனிதனாக நிலைநிறுத்த அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அவர் போதுமான தேவனாக இருக்கிறார். இயேசுவை விசுவாசித்தால் என்ன நடக்கும் தெரியுமா? முதலாவதாக பாவம் மன்னிப்பு உண்டாகும். இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது, அப்போஸ்தலர் 16:31-32 வாசிக்கும் பொழுது, அதற்கு அவர்கள், கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் இரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அவனுக்கும் அவன் வீட்டில் இருக்கிற யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக, யார் இயேசுவை விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு இரட்சிப்பு உண்டாகும் என்று நாம் பார்க்கிறோம். முதலாவதாக பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, இரண்டாவதாக இயேசுவை விசுவாசிக்கிறதுனாலே நமக்கு இரட்சிப்பு உண்டாகிறது. அப்படி என்றால் ஒரு தெய்வீக பாதுகாப்பு நமக்கு உண்டாகிறது. இத்தனை நாட்கள் பிசாசு நம்மை லகுவாக சோதிக்கலாம், நம்மை துன்புறுத்தலாம், நமக்கு நஷ்டம் கொண்டு வரலாம், ஏமாற்றம் கொண்டு வரலாம், நம்மை அவன் அழ செய்யலாம், நம்மளுடைய ஆசீர்வாதங்களை பறித்து கொள்ளலாம். ஆனால் இப்பொழுது நாம் இயேசுவை விசுவாசித்தபடினாலே நம் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. மாத்திரமல்ல, தேவன் நம்மை இரட்சிக்கிறார், நம்மை அவர் பாதுகாக்கிறார், இனிமேல் அவன் நம்மை தொட முடியாது,
நம்முடைய சரீரத்தை தொட முடியாது, நம்முடைய வருமானத்தை தொட முடியாது, நம்முடைய ஆரோக்கியத்தை தொட முடியாது, நம்முடைய நிம்மதியை சந்தோஷத்தை அவன் தொட முடியாது. காரணம், நாம் இரட்சிக்கப்படுகிறோம். எப்பொழுது தெரியுமா? இயேசுவை விசுவாசித்தால் நாம் இரட்சிக்கப்படுகிறோம் என்று நாம் பார்க்கிறோம். எடுத்துக்காட்டாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவிலே தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது கல்லர்களில் ஒருவன், ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்திலே என்னை நினைவு கூறும் என்று சொன்னான். இயேசுவை அவன் விசுவாசித்தான். மற்றொருவன் அவனை இயேசுவை விசுவாசிக்கல. ஆனால் இந்த கல்லனோ இயேசுவை விசுவாசித்தபடினாலே அவனுடைய விசுவாசம் அவனை ரட்சித்தது. அவன் நரகத்திற்கு போகலை, இயேசுவோடு அவன் பரதேசுக்கு போனான் என்று நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலே தேவஜனமே, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் நிச்சயமாகவே ரட்சிக்கப்படுவீர்கள். உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும், நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். இனிமேல் நீங்கள் தனியால் அல்ல, உங்களை பாதுகாக்க தேவதூதன் உங்களோடு இருக்கிறான். உங்களை பாதுகாக்கிற இயேசுவானவர் உங்கள் வலது பக்கத்தில் இருக்கிறார். உங்களை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று சொன்ன தேவன் உங்களை விட்டு விலகுவதுமில்லை, கைவிடுவதுமில்லை. காரணம், நீங்கள் இயேசுவை விசுவாசித்தபடினாலே நீங்கள் இரட்சிக்கப்படுகிறீர்கள் என்று நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக, இயேசுவை விசுவாசிக்கிறதுனாலே நமக்கு ஏற்படுகிற நன்மை என்ன தெரியுமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21:22 வாசிக்கும் பொழுது, மேலும் நீங்கள் விசுவாசமுள்ளவர்களாய் ஜபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளெல்லாம் பெறுவீர்கள் என்றார். நல்ல கவனிங்க, மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளையெல்லாம் பெறுவீர்கள் என்றார். மூன்றாவதாக, இயேசுவை விசுவாசிப்பதனால் நமக்கு என்ன நடக்கிறது தெரியுமா? ஜபத்திலே எதை கேட்கிறோமோ அது நாம் பெற்றுக்கொள்கிறோம். எதுவாக இருக்கலாம், அவருடைய சித்தத்தின்படி நீங்கள் எதை கேட்டாலும், பொருளாதார நெருக்கடி மாற வேண்டும் என்று கேட்கலாம், ஒரு நல்ல வாழ்க்கை துணை வேண்டும் என்று கேட்கலாம், உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் நன்றாக இருக்க வேண்டும் என்று கேட்கலாம், ஒரு நல்ல வீடு வேண்டும் என்று கேட்கலாம், ஒரு நல்ல வேலை வேண்டும் என்று கேட்கலாம், எதை கேட்டாலும் நீங்கள் இயேசுவை விசுவாசித்து கேட்டால், ஜபத்தில் எதை கேட்டாலும் அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். தேவஜனமே, இயேசுவை விசுவாசிப்பதனால் நமக்கு ஏற்படுகிற நன்மைகள் என்ன தெரியுமா? முதலாவதாக, நாம் செய்த அந்த கொடிய பாவங்கள், அறிந்தும் அறியாமலும் உணர்ச்சி வசப்பட்டும் தெரிந்தும் செய்த பாவத்தினுடைய வீரியம் நம்மேல் செயல்படாதபடி இயேசுவை நாம் விசுவாசிப்பதினாலே, ஏற்றுக்கொள்வதனாலே நமக்கு பாவ மன்னிப்பு உண்டாகுகிறது. இரண்டாவதாக, இயேசுவை ஏற்றுக்கொண்டு விசுவாசிப்பதினாலே நாம் இரட்சிக்கப்பட்டு பாதுகாக்கப்படுகிறோம். மூன்றாவதாக, இயேசுவை ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்கிறதுனாலே ஜபத்தில் எதை கேட்டாலும் தேவன் நமக்கு தருகிறவராக இருக்கிறார். நீங்கள் கேளுங்க, எதை கேட்டாலும் நீங்கள் அவரை விசுவாசிப்பதனாலே கத்தரது கொடுக்கிறவராக இருக்கிறார். இந்த நாளிலே பெத்தஸ்தா குலத்து நண்டையிலே நடந்த அந்த சம்பவத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மூன்று பாடங்கள் உண்டு. முதலாவதாக, ஒரு மனுஷனுடைய பாவம் அவனை முடக்கி போடுகிறது. அவன் செயல்படாதபடி, படராதபடி, முன்னோக்கி போகாதபடி அவனை முடக்கி போடுகிறது. இவன் செய்த பாவம், 38 வருடங்களாக அவன் முன்னோக்கி போகாமல், வாழ்க்கையில் எந்த நன்மையும் பெறாமல் அவனை படுக்க செய்தது. இந்த நாளிலே நாம் செய்த பாவம் நம்மை முடக்கி போடும் என்பதை மறந்து போக வேண்டாம். ஆதாம் ஏவால் பாவம் செய்தபடினாலே அவர்கள் படராமல் முடங்கிவிட்டார்கள். சிம்சோன் பாவம் செய்தபடினாலே அவன் படராமல் முடங்கிவிட்டான். கேயாசி பாவம் செய்தபடினாலே அவன் படராமல் முடங்கிவிட்டான். ஆனால் யோசேப்பு பாவம் செய்யாமல் காத்து கொண்டபடினாலே அவன் முடங்காமல் படர்ந்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக காணப்பட்டான். ஆகவே இந்த நாளிலே பாவம் நம்மை முடக்கி போடும் என்பதை உணர்ந்து பாவத்திற்கு விலகி ஓடுங்க. ஒருவேளை இந்த நாளிலே நீங்களும் நானும் பாவம் செய்து முடங்கி போய் காணப்பட்டால் இயேசு நடத்த திரும்பி வருவோம். அவர் கரங்களை விரித்து நமக்காக காத்து கொண்டிருக்கிறார். இரண்டாவதாக, நாம் பார்க்கும் பொழுது இந்த உலகத்திலே காணப்படுகிற எல்லாம் அநித்தியமானவைகள், நிரந்தரமானவைகள் அல்ல. பொன்னும் பொருளும் செல்வமும் மனிதர்களும் நிரந்தரமானவர்கள் அல்ல. தகப்பன் நிரந்தரமானவர் அல்ல. உடன் பிறந்தவர்கள் நிரந்தரமானவர்கள் அல்ல. நாம் பெற்றவர்கள் நிரந்தரமானவர்கள் அல்ல. நாம் மணந்தவர்களும் நிரந்தரமானவர்கள் அல்ல. நண்பர்களும் நிரந்தரமானவர்கள் அல்ல. மனிதர்கள் எல்லாரும் நாசிலே சுவாசமுள்ள மனிதனை நம்ப வேண்டாம் என்று வேதத்தில் வாசிக்கிறோமே. எல்லாரும் நம்மை ஏமாற்றி போகலாம். நம்மை ஏமாற்றாதவர்கள் உலகத்தில் யாருமே கிடையாது. நன்மை எதிர்பாராமல் நம்மை நேசிக்கிறவர்கள் உலகத்தில் யாருமே இல்லை. ஆனால் நம்மை நேசிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார் என்றால் அதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. எப்படி நன்மை இல்லாத இந்த 38 வருடங்களாக படுக்கையிலே புறக்கணிக்கப்பட்ட இவனிடத்தில் இயேசுவானவர் வந்தாரோ, அவனுமாகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகள் முன்பதாக நரகத்தின் விளிம்பிலே காணப்பட்ட நம்மை மீட்டெடுக்கும்படி அவர் விடக்கூடாத பாக்கியத்தை விட்டு பூலோகத்திற்கு வந்தார். ஆகவே மனிதர்களை நம்புவதை நிறுத்தி இயேசுவை விசுவாசிங்க. இதுதான் இரண்டாம் குறிப்பாக இருக்கிறது. மூன்றாம் குறிப்பு, எப்படி
இயேசுனுடைய வார்த்தை விசுவாசித்து அவன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்தானோ அவனுடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட்டது. இந்த நாளில் நீங்களும் கூட இயேசுவை விசுவாசித்து முன் செல்லுங்க. உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும், உங்களுக்கு இரட்சிப்புண்டாகும், நீங்கள் கேட்பது கர்த்தர் கொடுப்பார். இந்த மூன்று காரியங்களை செய்வோம், கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்துவாராக. நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். கண்களை மூடுங்க, நாம் ஜெபிப்போம். மிகுந்த இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்திற்காக நன்றி. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காலை நேரத்தில் ஆண்டவரே நீர் எங்களோடு பேசினதற்காக ஸ்தோத்திரம். அப்பா, பெத்தஸ்தா குலத்திலே 38 வருடங்களாக வேதனையோடு தவிப்போடு காணப்பட்ட ஆண்டவர் அந்த வியாதிஸ்தனை நீர் மாற்றினீரே. இந்த நாளில் நாங்கள் கற்றுக்கொண்ட மூன்று சத்தியங்களையும் மறந்து போகாமல் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் நினைவு கூற தேவன் கிருபை தருவீராக. பாவத்திலே ஆண்டவரே நாங்கள் மாலாதபடி, பாவம் எங்களை முடக்கி போடாதபடி, பாவத்திற்கு விலகி ஓடி ஆண்டவரே நாங்கள் தாயின் கருவிலே தோன்றும் முன்னே எங்களை குறித்து நீர் வைத்திருக்கிற திட்டத்தை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் ஆண்டவரே பார்க்க நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்க தேவன் கிருபை தருவீராக. மனிதர்களை நம்பாமல், சுயபலனை நம்பாமல் உண்மையே சார்ந்து வாழ கிருபை தருவீராக. உண்மை விசுவாசித்து முன்னோக்கி போக தேவன் கிருபை தருவீராக. இந்த வார்த்தைகள் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த அனுபவத்தை நீர் தர வேண்டும் என்று சொல்லிக்கிறோம். சந்தோஷமும் சமாதானமும் நிம்மதியும் ஆரோக்கியமும் செல்வ செழிப்பும் பரத்துக்குரிய எல்லா நலவுகளும் உம்முடைய பிள்ளைகளுக்கு அளவில்லாமல் நீர் தர வேண்டும் என்று சொல்லிக்கிறோம். பிரிந்து செல்கிறோம், பிரியாத தேவன் நீர் எங்களோடு இருப்பீராக. உம் நாமும் உயர்த்தப்படட்டும். எங்கள் ஆண்டவரும் அருமிரசருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமேட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சமாதானமும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் என்றென்றும் இருப்பதாக. கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் நம்மோடு இருப்பதாக. இந்த வாரம் முழுவதுமாக ஆசீர்வாதமாகவும் பாதுகாப்பாகவும் ஆரோக்கியமாக அமைய எங்களுடைய ஜபங்களும் எங்களுடைய வாழ்த்துதலும் கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்துவாராக, ஆமென்.